குரூசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேளாண் பயிருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல் பயிர், மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து பருத்தி, இந்த மாதிரி வெண்டை, இந்த மாதிரி வேளாண் பயிருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த குரூ எல்லாம் நாத்துலயே நமக்கு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா செடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அந்த இடைப்பட்ட ஸ்டேஜ்ல இப்ப வந்து நம்ம நாத்து விட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஒரு 50 நாள் 60 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனாலே செடி வந்து வளர்ந்து அதோட ஈல்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அதனால நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம இந்த குரூசரை நாத்துலயே யூஸ் பண்ணலாம். நாத்துல குரூசர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை வந்து 1 லிட்டருக்கு 0.5 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இலை நாத்துல. அது மட்டும் இல்லாம நம்ம இதை வந்து மருந்துல உரத்துல கலந்து நம்ம இந்த நாத்து மேலையும் போட்டோம்னாலே, இப்ப நம்ம உரம் போடுறோம் அது கூடயும் இந்த குரூசரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்ப அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மணல்ல மிக்ஸ் பண்ணியும் நம்ம நாத்துக்கு போட்டோம்னா இதோட கண்ட்ரோல் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து தத்துப்பூச்சி, காய் துளைப்பான், தண்டு துளைப்பான், அது மட்டும் இல்லாம புழு, அதுக்கப்புறம் அசுவாணி, அதுக்கப்புறம் கரைப்பான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை ஈ, வெள்ளை ஈ, இதோட கண்ட்ரோல் எல்லாமே, குருத்துப்பூச்சி, இதோட கண்ட்ரோல் எல்லாமே சூப்பரா கிடைக்கும்.